அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாது. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் ஒட்டி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய உலகம் பொய்யுலகம், வாயை திறந்தால் பொய். எல்லா மட்டங்களிலேயும், எல்லா துறைகளிலேயும், எல்லோரிடத்திலேயும் பொய் என்பது சர்வசாதாரணமாக புழங்க ஆரம்பித்து விட்டது, புரண்டு கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு கேட்கிறான்டா மனுஷன், ஹலோ, இன்னைக்கெல்லாம் பொய் பேசாமலாம் வாழ முடியாதுங்க. எந்த அளவுக்கு வந்துச்சு பாருங்க, இன்னைக்கெல்லாம் பொய் பேசாமல்லாம் வாழ முடியாது. எந்த உலகத்தில் இருக்கீங்க? யார பொய் பேசாவன, பொய் பேசாதவனை இவன் இப்படி பேசுகின்ற வார்த்தை பேச வச்சிருவான் போல தெரியும். எந்த உலகத்தில் இங்கே இருக்கீங்க? இன்னைக்கு எப்படிங்க பொய் சொல்லாமல் வாழ முடியும்? இன்னைக்கு எப்படிங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு எடுக்காமல் வாழ முடியும்? பேசுகிறோமா இல்லையா? பேசுகிறோமா இல்லையாங்க? ஆனால் அல்லாஹ் உலகத்தை அப்படி வைக்கலை, பொய் பேசாமல் வாழ முடியும். பொய் பேசாமல் தான் வாழ வேண்டும். பொய்யுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தமே இல்லை. நாம நினைக்கிறோம் ரொம்ப சர்வசாதாரணமான முறையில் பொய்யை புழங்க ஆரம்பித்து விடுகிறோம். பாருங்க, ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களே, என் உம்மத்தினர்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? ஐயுமா செய், என்னங்க உங்களுக்கு வந்துச்சு? சல்லாரசல் ரொம்ப கவலையா கேட்கிறாங்க, என்ன நேர்ந்துச்சு? ஈசல்கள் விளக்கிலே போய் மொய்த்து மடிவது போன்று, ஈசல் பார்த்துருக்கீங்களா? விளக்கில் போய் தானா மோதி 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 என்ன ஆகும்? தன்னையே மாய்த்து கொள்ளும். ஈசல்கள் விளக்கை போட்ட உடனே விளக்கின் மீது போய் மொய்த்து மடிவது போன்று நீங்கள் பொய்மைக்கு நீங்கள் பலியாகி விடுகிறீர்கள். உங்களை நான் எச்சரிக்கிறேன். இந்த உம்மத்தை பார்த்து அதற்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏங்க ஈசல்களை போல அதுதான் தன்னைத்தானே போய் விளக்கின் மீது மோதி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வது போல, நீங்கள் ஏன் உங்களுக்கு அழகான வாழ்க்கையை தந்திருக்கிறான் அல்லாஹ், அழகான வார்த்தைகளை தந்திருக்கிறான், அழகான வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் உணர்த்தப்பட்டவர்கள், நீங்கள் ஏங்க உங்க வாயில குர்ஆனை ஓதக்கூடிய வாய், அல்லாஹ்வை புகழக்கூடிய வாய் வாய், எனவே இப்படிப்பட்ட வாயில ஏங்க கழுசடையான பொய்யை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோட கேட்கிறாங்க, எனவே பொய்யை விட்டும் நீங்கள் மீளுங்கள், எனவே பொய்யுக்கு நீங்கள் பலியாகி விடுவதை விட்டும் உங்களை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். பொய்யுங்கிறத நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொய் என்பது ஆதமுடைய வழித்தோன்றர்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. என்ன வச்சிருது? ஹராமுங்க, விபச்சாரம் ஹராமு, வட்டி ஹராமு இருக்கா இல்லையா, மது ஹராமு, பொய் அது பேசி அது இல்லை, பொய் ஹராமு. ஆனா இன்னைக்கு இருக்கா, வாயை திறந்தாள், வாயை திறக்கிறதே பொய்யை கொண்டு தான் திறக்கிறான், மூடுறது பொய்யோடு தான் மூடுறான், விளங்குமா? ஆனால் ஒரு மனுஷன் எத்தனை தான் நல்லது செஞ்சாலும் இந்த பொய் என்பது அவனுடைய வாழ்க்கையை பாலடைத்து விடும். சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் அந்த பொய்யை கூட பயன்படுத்துவதற்குண்டான அதனுடைய மூன்று சந்தர்ப்பங்களை சொல்லி கொடுத்தாங்க. அதை தவிர வேற இடத்துல எந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, அது மஜ்பூரா நீங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு அனுமதி கொடுத்தாங்க. ஒரு இடம் தான் தெரியுங்களா, கணவன் தன் மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி போய் சொல்லலாம். இதவே கொள்கை எடுத்துடாதீங்க, கொள்கை எடுத்துடாதீங்க. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி என்ன செய்யலாம், அந்த ஒரு நிர்பந்த நிலையிலே பொய்யை பயன்படுத்தி கொள்வதற்கு அனுமதி. இரண்டாவது, போரில் பொய் கூறலாம். போர் உண்டாவே தந்திரம் தாங்க, எனவே அதிலே ஒருவன் ஒருவனை வீழ்த்துவது தானே,
எனவே போரில் என்ன செய்யலாம், போரில் அந்த தந்திரத்திலிருந்து அந்த இதிலிருந்து போரிலே வெற்றி பெறுவதற்காக வேண்டி என்ன செய்யலாம், போரிலே பொய் கூறுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, இரண்டு முஸ்லிம்களுடைய உள்ளங்களை இணைத்து வைப்பதற்காக வேண்டி, பகைகளை நீக்குவதற்காக வேண்டி என்ன செய்யலாம், சில வார்த்தைகளை பொய்யாக பயன்படுத்தி கொள்வதற்கு அனுமதி உண்டு. இப்ப கணவன் மனைவி பிரச்சனை போய் பேசினாரு, ஒரு நடுவரா உள்ளவர் காதியா உள்ளவர் போய் பேசினாரு, மனைவிட்ட போய் பேசினாரு, என்னமா உன் மாப்பிள்ள என்ன ஏது என்று. அல்லாஹு அக்பர், அந்த மனைவி ஏழு முளத்துக்கு அளந்தா, அலம் மனுஷனா, அலம் மனுஷனா நான் கேட்கிறேன். இப்படி கேட்டா மனைவி அதை, இவர் கணவன்ட்ட மறுபடியும் பேசுறக்கானி வராரு, இங்க வந்து என்னமா உன் மனைவி உன்னுடைய உன்னை பத்தி உன் மனைவி யார்கிட்ட இவன்ட்ட சொல்றாரு, என்ன பேச்சு பேசுறா அப்படின்னு சொன்னா ஒன்னும் கொஞ்சம் சண்டை தான் அதிகமாகும். போனோம் இப்படி சொன்னோம், உங்க பேரை சொன்ன உடனே அவளுக்கு கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு, கண்ணீரா வந்துச்சு, அவ பேசின வச்சு என் உள்ளத்துல ரத்தமே வந்துருச்சு. ஆனா அதை சொல்ல முடியுமா, ஏன் ரெண்டு பேரும் இணைச்சு வைக்கிறங்கிறக்கான் நம்ம வந்திருக்கிற நேரத்துல அது சொல்லக்கூடாது. ஆனா உண்மையில உள்ளத்துல ஒன்னும் பயம் இருக்கு, உன் பேரை சொன்ன உடனேயே அவளுக்கு இன்னும் வாழணுங்கிற எண்ணம் தெரியுது. இதெல்லாம் தெரிஞ்சா அவ பேசின பேச்சுக்கு நாமளே என்ன செய்ய தண்டனை கொடுத்துட்டு வந்திருக்கணும். ஆனால் இணையனும் இணைத்து வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட இடங்களிலே சில வார்த்தைகளை சொன்னவைகளை மாற்றி சொல்வதற்கோ அல்லது இரண்டு பேரை இணைப்பதற்குண்டான அழகான வார்த்தை அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னாததை சொல்லாத ஒன்றை சொன்னதாக சொல்வதற்கும் இஸ்லாம் அனுமதி கொடுக்கிறது. எனவே அருமையான பெரியோர்களை தாய்மார்களை சகோதரிகளே, வாழ்க்கையிலே பொய் என்பது களைய வேண்டும். எனவே இப்படிப்பட்ட நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தி கொள்வதற்கு வேண்டால் அவைகள் பயன்படுமே ஆனால் நீங்கள் பயன்படுத்தலாம். வாழ்க்கையே பொய்யாக இருக்கக்கூடாது, பொய்யே வாழ்க்கையாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை விட்டு காப்பாற்றுவானாக, அப்படிப்பட்ட கொடுமையான செயலை விட்டு அல்லாஹ் காப்பாற்றுவானாக. அழகான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் நாம், அர்த்தமுள்ள வார்த்தைகளை பேசுவோம், அல்லாஹ்விடத்தில் ஆனந்தமாக இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.